இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவோருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநில முசோரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாக அகாடமியில் நடைபெற்ற ராணுவ பயிற்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் நாட்டின் பாதுகாப்பு நிலைமையை வலுப்படுத்தவும் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளவும் அரசு நிர்வாகமும் பாதுகாப்பு படைகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று வலியுறுத்தினார். இந்தியா எப்போதும் வசுதைவ குடும்பம் என்பதில் நம்பிக்கை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். அதே நேரம் நாட்டையும் நாட்டின் எல்லைகளையும் அந்நியர்களிடமிருந்து பாதுகாக்க இந்திய பாதுகாப்பு படைகள் எப்போதும் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டில் இப்பொழுது ராணுவத்திற்கு தேவையான பெரும்பாலான சாதனங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எதிர்காலத்தில் ராணுவத்திற்கு தேவையான ராணுவ தளவாடங்கள் கருவிகள் போன்றவற்றை வெளிநாடுகளிலிருந்து கொள்முதல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் அவர் கூறினார். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களின் பலன்கள் சமுதாயத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைந்து வருவதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். नेशनल सिक्योरिटी के डोमेन में जरूरी कोऑर्डिनेशन और कोलेबोरेशन की समझ विकसित करने में सिविल सर्वेंट और आर्म फोर्सेस ऑफिसर्स के लिए निश्चित रूप से मददगार साबित होगा, ऐसा मेरा विश्वास है।